வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இன்னைக்கு நம்ம துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஆல் பாஸ் வழங்கணும். ஏன் இந்த கோரிக்கை எழுந்திருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். COVID-19 இப்போ வந்து 2ஆம் அலை வந்து தமிழகத்தில் பரவிக்கிட்டு இருக்கிறதா தகவல் இருக்குது. இந்த சூழலில் மாணவர்களுடைய நலன் காக்கிறதுக்காகவும் கோவிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் 9 முதல் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வகுப்புகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்த சூழல்லையும் பார்த்தீங்கன்னா, கொரோனாவுடைய தாக்கம் தஞ்சாவூர் பகுதியில் மாணவர்கள் அதிகமாக பாதித்ததுனால அங்கே பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது, பிரச்சனை கிளம்பிக்கிட்டே இருந்தது. அதனால் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க மறு அறிவிப்பு வரும் வரை 9 முதல் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்புகள் ஒத்தி வைக்கப்பட்டுருச்சு. ஏற்கனவே 1 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒத்திவைக்கப்பட்ட வகுப்புகளுக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழலில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஆல் பாஸ் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்களிடம் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. நம்ம கல்வி அமைச்சர் எப்பவும் சொல்கிறது போலவே ஓபிஎஸ் அவர்களும் அதையே தான் சொல்லியிருக்காங்க. மாணவர்களுடைய இந்த கோரிக்கை குறித்து முதல்வரிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையும் பாஸ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்ல, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக +2 மாணவர்கள் உங்களை போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன குழப்பிக்க கூடாதுன்னா, நம்ம ஆல் பாஸ் ஆயிடுவோம், துணை முதல்வர் சொல்லிட்டாரு அப்படின்லாம் உங்களுக்குள்ள கனவுகள் வேண்டாம். ஏன்னா 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவை. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, தேர்வுன்னு ஒன்று நடந்தால் உங்களுடைய மதிப்பெண்களை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொரோனாவுடைய தாக்கம் இருக்குது, அந்த தாக்கத்திலிருந்து மாணவர்களை பாதுகாத்து எப்படி தேர்வுகள் நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் அரசு யோசிக்கணும். நீங்களும் தேர்வுகளுக்கு தயாராகணும், அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தேர்வுகள் கண்டிப்பாக 12ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பிற்காலத்தில் வேலைவாய்ப்பும் அதில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஆல் பாஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் பாஸ் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே கல்லூரி மாணவர்களுக்கு வந்து அரியர் ஆல் பாஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐசிடி யூஜிசி ரூல்ஸில் பெரிய குழப்பம் ஏற்பட்டு இன்னும் ஓராண்டு காலமாகியும் அவங்க பாஸா ஃபெயிலா எக்ஸாம் எழுதுறதா வேண்டாமாங்கிற கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் காலேஜ் சேர்றதுல எந்த விதமான குழப்பமும் ஏற்படாமல் இருக்கணும். ஆல் பாஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு ஒரு மார்க் சிஸ்டம் கொடுத்து அதை ஒருவேளை உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மேல்நிலை அமைப்புகள் எதுவும் ஏற்றுக்காமல் போயிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். ஸோ இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற கனவை விட்டுட்டு தேர்வுகள் நெருங்கிக்கிட்டு இருக்கு, தேர்வுகளுக்கு தீவிரமாக படிங்க. ஒருவேளை தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டால் கூடுதல் சந்தோஷம்தான். ஆனால் தேர்வுகள் ஒத்தி வைக்கப்படாமல் இதே சூழலில் நடக்கிற அளவுக்கு கொரோனா கட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். உங்களுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்கட்டும், தேர்வுகளை வெற்றிகரமாக எழுதி முடியுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே, நன்றி.